Hi students, Nitish Max, 12th standard, General Max, Chapter 5, Two Dimensional Analytical Geometry, Exercise 5.4, Question Number 2. Find the equations of tangent to the hyperbola, x square by 16 minus y square by 64 equal to 1, which are parallel to 10x minus 3y plus 9 equal to 0. அதாவது எப்படின்னா ஒரு ஹைப்பர் போலா இருக்கு. ஸோ இது வந்து ஹைப்பர் போலா வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் வந்து ஸ்மாலாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் வரும், இப்படி வருதுன்னு நினச்சிங்க. ஓகே, இந்த ஹைப்பர் போலாவை டச் பண்ணின்னு போகிற ஒரு டேஞ்சண்ட்டு ஒரு லைன் இருக்கு, 10x மைனஸ் 3y ப்ளஸ் 9. அந்த லைன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபில் இந்த பக்கம் இப்படி வருதுன்னு நினச்சிங்க, இது வந்து ஒரு ரஃப் தான். இதுக்கு பேர்லலாம் இப்படி அப்படியே இந்த கர்வை இப்படி டச் பண்ணிட்டு போகுது அப்படின்னு வச்சிங்க. இந்த லைனுக்கு பேர்லலாம் டச் பண்ணிட்டு போகிற டேஞ்சன், அப்போ இதோட ஸ்லோப்பும் இதோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து பேரலல் டூன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லைன் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் லைன் வந்து 10x மைனஸ் 3y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் m ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. டென்த்தில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டால் இந்த ஃபார்முலா தான். ஓகே, அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 பை மைனஸ் 3, தட் இஸ் 10 பை 3. ஸோ எம்ன்றது என்னது, 10 பை 3. ஸோ இந்த 10 பை 3 அப்படியே வச்சிங்க. ஓகேங்களா, எஸ். அடுத்து ஹைப்பர் போலா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹைப்பர் போலா எக்ஸ் ஸ்கொயர் பை நீங்கள் இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 64. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1. இட்ஸ் வெரி கிளியர், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா ஹைப்பர் போலாவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எலிப்ஸுக்கு போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். சிம்பிள் மட்டும் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எம் ஸ்கொயர். அங்கே ப்ளஸ் போட்டிருப்போம், இங்கே மைனஸ், அவ்வளோதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். சரிங்களா, ரெண்டு ஃபார்முலாவில் ஒன்று ஞாபகம் வச்சுருந்தா, எலிப்ஸ் ஞாபகம் வச்சுருந்தா ஹைப்பர் போலாவது அப்படியே எழுதிடலாம். அந்த ப்ளஸ் பி ஸ்கொயர் பதில் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே எம்மும் இருக்குது நமக்கு, பிரச்சனையே இல்லை. அப்போ இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், y ஈக்குவல் டு எம் 10 பை 3 எக்ஸ் ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து 16 இருக்கு பாருங்க, 16 இன்ட்டு எம் ஸ்கொயர்னா 10 பை 3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 64 இருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம். இந்த சைடு வந்து என்ன ஆகும்னா அப்படியே ஒய்ன்னு தான் வரும். ஸோ 10x/3 வச்சிங்க, ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் 16 பை 10 பை 3 ஹோல் ஸ்கொயர்னா 100 பை 9 மைனஸ் 64. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் 10x/3 ப்ளஸ் ஆ மைனஸ் ரூட் ஆஃப் இந்த 9 இங்கே கிராஸ் மல்டிப்ளை, 1600 மைனஸ் 9 4 36, 3 9 6 54 3, 576 ஹோல் டிவைடட் பை 9. ஓகே, இப்போ 10x/3 ப்ளஸ் ஆ மைனஸ், இதை மைனஸ் பண்ணால் 1024 வரும், 1024/3. ஸோ 1024 ஸ்கொயர் ரூட் 9 இது, அப்புறமா தான் 3 வரும். ஸோ 1024, இப்போ 10x/3 ப்ளஸ் ஆ மைனஸ் 1024 வந்து 32 வரும், 9 வந்து 3 வரும், இதுதாங்க. ஓகேவா, இப்போ இதை ரெண்டு இதுவாக இருக்கிறது நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும். இப்போ இங்கே பாருங்கள், 1024 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது லாங் டிவிஷன் மெத்தட், 3 3 சார் 9 1 2 4, டபுள் பண்ணால் 6, இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், 124. ஓகேங்களா, இப்படி தான். இப்போ இது ப்ளஸ்ஸாக மைனஸ் தான் தனியாக பிரித்தா ரெண்டு ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு ப்ளஸில்
y equal to 10x by 3 plus 32 by 3 இது ஒரு செட்டு y equal to 10x by 3 minus 32 by 3 ஓகேங்களா so 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3y equal to 10x plus 32 இப்போ y உள்ள கொண்டு போனா we get 10x minus 3y plus 32 equal to 0 இதுதான் required equation சரிங்களா this is the required equation first இங்கேயும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3y equal to 10x minus 32 அப்ப therefore y உள்ள கொண்டு போங்க 10x minus 3y minus 32 equal to 0 இதுதான் அந்த 2 tangent ஓகேங்களா so first sumல ellipseக்கும் second sumல hyperbolaக்கும் பார்க்கிறோம் ரெண்டுத்துக்கும் இந்த formula தான் யூஸ் பண்றோம் ஞாபகம் வச்சுங்க ellipseக்கு இல்ல hyperbola எதுவா இருந்தாலும் சரி outer point இருந்தாலும் இல்ல அவுட்டர்ல இருக்கிற ஒரு லைனுக்கு பேரலா இருக்குன்னு கொடுத்திருந்தாலும் இந்த ஸ்லோப் இன்க்ளூட் பண்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் இங்க எம் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் ஓவர் ஓகேங்களா நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12 ஃபார் டோர் டெலிவரி கான்டாக்ட் 9843 5252 24